அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார். ஆலேஸ்வல் ராஜ்குமார் சேனல்லேருந்து உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பல்சர் வண்டியில் ஏர்லாக் ஆகுது. வண்டி ரன்னிங்கில் போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஆஃப் ஆகிடுது. பெட்ரோல் கேப்பை திறந்துட்டு மூடினோம்னா வண்டி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. இது நம்ம நண்பரோட வண்டி இது, அதனால் சரி பார்க்கலாம் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்ப்போம். செக் பண்ணும்போது இந்த டியூப் பார்த்திங்கன்னா நேராக கனிஸ்டர் பாக்ஸுக்கு போகும். கெனிஸ்டர் பாக்ஸ்லேருந்து ஒன் வே வால்வு பர்ஜோ வால்வு வழியாக நேராக கார்பரேட்டர் வரும். இதில் வந்து டியூப்புகள் வந்து மாறி மாறி வரும். ஒவ்வொரு வண்டியிலையும் ஒவ்வொரு சிஸ்டம்ஸ் இருக்கும். இதில் போகிற டியூப் எங்கே வருதுன்னு பாருங்கள். நேராக கார்பரேட்டரில் போயிட்டு ஜாயின்ட் ஆகுது. சரி, இந்த டியூப்பில் வழியாக வர்றது போகிறதெல்லாம் கரெக்டு தான். இது ஏன் லாக் ஆகுது அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கணும். இப்போ இந்த பாக்ஸு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் ஒன்று வரும். அந்த டியூப் காமிக்கிறேன் நான். இது வந்து பெட்ரோல் டியூப்பு. இதுதான் கார்பரேட்டரில் போய் ஜாயின்ட் ஆகிற இடம். இதை பார்த்துங்க. இந்த பாக்ஸ் என்ன வேலை செய்யுது, இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் ஏன் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம பழைய வண்டிகளில் BS3 மாடல் வண்டிகளில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டியூப்ஸ் வராது. ஒரே ஒரு டியூப் தான் வரும். அந்த ஒரு டியூப்புங்கிறது மலையில் நின்னாலோ அல்லது வாட்டர் வாஷ் பண்ணாலோ அல்லது ஓவராக பெட்ரோல் போட்டு ஓவர் ஃப்ளோ ஆனாலோ இந்த மூடிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக ஒரு ஸ்டெப் மாதிரி வரும். நம்ம காமிக்கிற பாருங்க. இந்த டேங்க் கேப்பை திறந்தீங்கன்னா ஒரு மேடு மாதிரி வரும். இந்த மேட்டில் தான் அந்த ஓரிங் உட்காந்து டேங்க் லாக் ஆகும். சைடில் ஹோல்ஸ் இருக்கும். இந்த டியூப் தான் வந்து ஆவி ஆகிற பெட்ரோலை இது வழியாக எடுத்துகிட்டு போய் தான் இந்த ஹோல்ஸ் வழியாக உள்ள பெட்ரோல் டேங்க் உள்ள ஒரு டியூப் இருக்கும். அந்த டியூப் வழியாக தான் கீழே போகணும். இதில் ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கும். இந்த மூடியில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும். இது வந்து ஆவி ஆகலை தடுத்து இதன் வழியாக கொண்டு போய் கெனிஸ்டர் பாக்ஸில் செட் பண்ணி கெனிஸ்டர் பாக்ஸ்லேருந்து கார்பரேட்டர் எடுத்துகிட்டு போகிறது தான் இந்த BS4 BS6 வண்டிகளோட வேலை. இந்த ஹோல்ஸ் இருக்கு பாருங்கள். இது வழியாக தான் அந்த ஆவி ஆகக்கூடிய பெட்ரோல் அல்லது ஏர் ரெண்டுமே இது வழியாக தான் போகும். இது வழியாக போய் கெனிஸ்டர் பாக்ஸில் வந்து ஸ்டோர் ஆகும். இதனுடைய வேலை என்ன, இது ஏன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதுதான் ஓவர் ஃப்ளோ அல்லது தண்ணி நின்றுதுன்னா கீழே இறங்குறதுக்கான ஹோல்ஸ். இப்போ இதெல்லாம் ஏன் வச்சுருக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம காற்றுல கலக்கக்கூடிய மாசு இதை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு நாம் சொல்ல போட்டு காற்றில் கலக்கக்கூடிய அந்த வாயுக்களை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணும்போது தான் பழைய வண்டிகளில் டேங்க் கேப்பில் பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் வழியாக ஏர் வெளியில் வந்தால் தான் பெட்ரோல் கீழே இறங்கும். இதுதான் ஒரிஜினல் ப்ரொசீஜர். இது இதை இப்படி செய்ய வேண்டாம், இதை வேறு வழியாக வெளியேறக்கூடிய அந்த வாயுவை திரும்பவும் வண்டிக்குள்ளே செலுத்தி அதை ஃபயர் பண்ணணும், எரிவிட்டணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் பிரகாரம் தான் இந்த கெனிஸ்டர் பாக்ஸ்னு ஒன்று வச்சுருக்குறாங்க. இந்த கெனிஸ்டர் பாக்ஸ் செய்யக்கூடிய வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆவியாகக்கூடிய பெட்ரோலை கெனிஸ்டர் பாக்ஸுக்குள்ளே கொண்டு நிப்பாட்டி அதுலேருந்து வண்டி எப்போ ஸ்டார்ட் ஆகி ஓடுதோ குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு மேலே போகும்போது இதில் உள்ள பெட்ரோல் எடுத்து திருப்பி ஃபயரிங்க்கு போயிடும். இதுக்கு பேர் தான் கெனிஸ்டர் பாக்ஸ். இது தான் எமிஷன் கண்ட்ரோல்னு சொல்கிறாங்க. இந்த EVAP சிஸ்டம்னு பேர் இருக்குது. எவாப்ரேட்டிவ் எமிஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னு பேர் இருக்குது. இதை தான் இந்த வண்டிகளில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதனால் மாசு கட்டுப்பாட்டை கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாங்க. பெட்ரோல் ஆவி ஆகிறத கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இது ஏன் அடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கெனிஸ்டர் பாக்ஸோட அவுட் இன்புட் ஒன்று இருக்குது கீழே. அந்த டியூப் பார்த்திங்கன்னா சென்டர் ஸ்டாண்டுக்கு நேராக வரும். அந்த சென்டர் ஸ்டாண்டில் அடைப்பு எதாவது ஏற்பட்டதுன்னா அந்த பிரச்சனைகள் வரும். அது ஏன் அடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மலையிலையோ அல்லது சேர்த்தலையோ நம்ம வண்டி ஓட்டும் போது தண்ணி ரோட்டில் இருக்க தண்ணி மூலியமாகவும் இப்போ தண்ணி அந்த ஹோல்ஸில் போட்டு அடைச்சிருச்சு அப்படின்னா அந்த டியூப் அடைச்சிருச்சுன்னா அந்த பிரச்சனை வரும். அல்லது பெட்ரோல் சம்டைம்ஸில் அதிகமாகி போய் இந்த கெனிஸ்டர் பாக்ஸ் வந்து ஃபுல்லாகிடுச்சுன்னா இந்த பிரச்சனை வரும். இதெல்லாம் நீங்கள் பார்த்து பயன்பெறணும் அப்படிங்கிறது என்னோடய நோக்கம். இது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும் அப்படின்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்களுக்கு அதை சந்தேகங்களை உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்களை நான் சரி பண்ணிவிட்டுருவோம். இப்போ இந்த வண்டியில் பெட்ரோல் போட்டுட்டு பெட்ரோல் வருதா அப்படின்னு செக் பண்ணுவோம். நல்லாவே வருது. இந்த ப்ராப்ளம் இனிமேல் வராமல் இருக்கணும் அப்படின்னா அந்த டியூப்ஸை நம்ம கரெக்டாக கண்ட்ரோல்டாக வச்சுக்கணும். ரெண்டு சர்வீஸ் மூணு சர்வீஸ் வர தடவை இது மாதிரி வண்டிகள்லாம் நான் க்ளீன் பண்ணி விட்டுருவேன். அதனால் நமக்கு வர வண்டிகள் அந்த பிரச்சனைகள் வர்றதில்லை. எதிர்பாராமல் சில நேரங்களில் இது மாதிரி பிரச்சனைகள் வந்துருச்சு. இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணி இப்போ அந்த வீடியோ போட்டிருக்கிறேன். இதை பார்த்து பயன்படுங்கள். இன்னும் மேலும் தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனல்னா ஆலேஸ்வல் ராஜ்குமார் சேனல் உள்ளவங்க பாருங்கள். பார்க்குற வீடியோக்களை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.